அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோரே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் சிகரம் வழிகாட்டல் மற்றும் பயிற்சி மையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம இந்த காணொளி காட்சி வழியாக ஒரு அருமையான கருத்தை பற்றி பேசப்போகிறோம். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பது சுவாசிப்பது போல. வாசிப்பை நேசிப்போம், வாசிக்கிறவர்கள்தான் வளர முடியும். இந்த வரலாற்றில் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனிதன் எப்போது வளர்ச்சி அடைந்தான், மனித சமூகம் எப்போது வளர்ச்சி அடைந்தது, அல்லது இந்த மனிதகுல வரலாற்றினுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பது அச்சியந்திரம், புத்தகம். புத்தகங்கள் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதோ இந்த பூமி மிக வேகமாக பறந்து விரிந்து அறிவிலும் திறனிலும் ஆற்றலிலும் வளர்ந்தது அப்படின்ட்டு பார்க்குறோம். அதனால்தான் அன்பார்ந்தவர்களே, நான் இந்த நாளில் உங்கள்கிட்ட சொல்கிறது, ஒரு புதிய புத்தாண்டை நாம் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் நான் நிறைய புத்தகங்கள் வாங்குவோம். புத்தகங்கள் வாங்குவது மட்டுமல்ல, புத்தகங்கள் வாசிப்போம். குறிப்பாக பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்தகங்களை பரிசளியுங்கள். அன்பு பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்களுடைய பெற்றோரிடம் இந்த புத்தாண்டுக்காக நிறைய புத்தகங்கள் பரிசாக கேளுங்கள். அதுபோல் ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களுக்கு புத்தகங்களை பரிசளியுங்கள். நண்பர்களே, நண்பர்களுக்கு புத்தகங்களை பரிசளியுங்கள். வாசிக்கிற அறிவார்ந்த ஒரு சமூகத்தை நோக்கி நாம் நகர்ந்து போவோம். வாசிப்பு என்பது நம்முடைய சுவாசிப்பாக எப்போதும் இருக்க வேண்டும். நாம் உயிர் வாழணும்னா கண்டிப்பாக உணவு நமக்கு தேவை. ஸோ ஒரு வீட்டை எடுத்துட்டிங்கன்னா, உடலை வளர்க்க உணவரை இருக்கிறது, அதுபோல் அறிவை வளர்க்க நமக்கு நூலகம் வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி உணவரை முக்கியமோ அதுபோல் ஒரு நூலகம் முக்கியம். எனவே தான் நாங்கள் சிகரம் சார்பாக ஒரு பேர் இயக்கமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், இல்லந்தோறும் நூலகம். இல்லந்தோறும் நூலகத்தை உருவாக்குவோம். ஏன் புத்தக வாசிப்புனால் என்ன நன்மை அப்படின்ட்டு பலர் கேட்குறாங்க. அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், புத்தகங்கள் சிந்திக்க தூண்டும், கேள்விகள் ஆயிரம் நம்மிலே எழுப்பும், ஆய்வு மனப்பான்மையை உருவாக்கும், அறிவை மேம்படுத்தும். நீங்கள் புத்தகங்கள் வாசித்தால் புத்திசாலி ஆவீர்கள் என்று அனுபவத்திலே சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானியாக எப்படி உயர முடிந்தது, பள்ளியில் படித்தல்ல, வாசிப்பினால்தான். அம்பேத்கர் மாபெரும் சட்டமேதையாக எப்படி உயர முடிந்தது, வாசிப்பினால்தான். இப்படி ஓர் ஆயிரம் உதாரணங்களை சொல்ல முடியும். சிந்திக்கிறவர்கள் வாசிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே புத்தகங்கள் சிந்திக்க தூண்டுகிறது, கேள்வி எழுப்புகிறது, ஆய்வு மனப்பான்மை உருவாக்குகிறது, அறிவை மேம்படுத்துகிறது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாற வேண்டுமென்றால் புத்தக வாசிப்பை நாம் கண்டிப்பாக உருவாக்கித்தான் ஆக வேண்டும். இரண்டாவது, புத்தக வாசிப்பு எதை தருகிறது, கற்பனை வளத்தை மேம்படுத்துகிறது. மனிதன் இந்த பூமியிலே இன்றைக்கு ஏராளமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கியிருக்கிறான் என்றால், அதனுடைய படைப்பாற்றல், இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லுவோம், கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், புதிதாக படைக்க தூண்டுவது இந்த புத்தக வாசிப்பு தான். அதுவும் கதைகள், நாவல்கள், புதினங்களை படிக்கிற பொழுது, அறிவியல் புனைவுகளை படிக்கிற பொழுது கற்பனை விரிந்து பறந்து வளர்கிறது. அது நம்மை வளர்ச்சியை நோக்கி, புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி அழைத்து செல்கிறது. எனவே புத்தக வாசிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. மூன்றாவது, புத்தக வாசிப்பு எதை தருகிறது, நம்மிடம் திறன்களை அது மேம்படுத்துகிறது, ஆற்றலை மேம்படுத்துகிறது, ஏன் நம்முடைய ஆளுமையை கூட அது பக்குவப்படுத்தி மேம்படுத்துகிறது. ஒரு நல்ல மனிதர்களாக, ஒரு மாண்புமிக்க மனிதர்களாக, மதிப்பீடுகள் உள்ள மனிதர்களாக நம்மை உருவாக்குகிறது. மட்டுமல்ல, வாழ்க்கை திறன், அடிப்படையான வாழ்க்கை திறன்கள், அதிலும் குறிப்பாக மொழித்திறன், நம்முடைய தாய்மொழி திறன், ஆங்கில மொழி திறன், இவற்றையெல்லாம் மேம்படுத்த வேண்டுமென்றால் வாசிப்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ வாசிப்பு வந்து நம்முடைய திறன்களையும் ஆற்றலையும் ஆளுமையையும்
மேம்படுத்துகிறது. இன்னும் வாசிப்பு என்ன பண்ணுகிறது? பொது அறிவை வளர்க்கிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. நம்மகிட்ட ஏராளமான தகவல்களை தந்து நம்மை ஒரு தகவல் பெட்டகமாக மாற்றிவிட்டோம். நீங்கள் எவ்வளவு புத்தகம் படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பெற்றவராக இருப்பீர்கள், பொது அறிவை கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு தகவல் கிளஞ்சியமாக, இன்ஃபர்மேஷன் பேங்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, மாற முடியும். புத்தகம் நிறைய வாசிக்கிறவர்கள் அவர்களே ஒரு நூலகமாக மாறிவிடுவார்கள். இன்னும் புத்தக வாசிப்பு எதை தருகிறது? மனதை பண்படுத்துகிறது, சமநிலைப்படுத்துகிறது. ஏன் பல நேரங்களில் மனச்சோர்வு, மன அழுத்தம், பயம், அச்சம் இவற்றையெல்லாம் வாசிப்பு போக்கிவிடும். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய உற்சாகத்தை, தன்னம்பிக்கையை இந்த புத்தக வாசிப்பு ஏற்படுத்துகிறது. இன்னும் நல்ல புத்தக வாசிப்பு வந்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்குகிறது. நல்ல புத்தக வாசிப்பு வந்து அமைதியை ஏற்படுத்துகிறது, மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. மட்டுமா இந்த ஊடகங்களுக்கு இன்றைக்கு அடிமையாக இருக்கிறார்களே, அல்லது போதை இதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், வீழாமல் நம்மை காப்பதற்கு, எதற்கும் நாம் அடிமை இல்லாமல் சுதந்திரமாக சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழவும், ஏன் சொல்லப்போனால் நம்முடைய மனப்பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறவும் மனப்பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் இந்த புத்தக வாசிப்பு வந்து நமக்கு உதவியாக இருக்கிறது. எனவே புத்தக வாசிப்பு மிக மிக முக்கியமானது. என்னை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், புத்தகங்கள் நம்மோடு பயணிக்கின்றன. நல்ல புத்தகங்களை நான் வாசிக்கிற பொழுது அந்த புத்தகங்கள், அந்த புத்தகத்தில் உள்ள கதை மாந்தர்கள், அந்த புத்தகத்தினுடைய செய்திகள், அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் நம்மோடு பயணிக்கின்றன. சொல்லப்போனால் புத்தகம் ஒரு அம்மா போல, புத்தகம் ஒரு அப்பா போல, புத்தகம் வந்து ஒரு நல்ல ஆசிரியனை போல, ஏன் புத்தகம் ஒரு தோழனை போல, ஏன் எல்லாத்துக்கும் சிறப்பாக நம்ம சொல்லலாம், புத்தகம் ஒரு கடவுள் போல நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும், நம்மை இயக்கி கொண்டே இருக்கும், நம்மோடு பயணிக்கும். சோர்வடையும் போது நமக்கு புதிய நம்பிக்கையை தரும். புத்தகம் நம்மை வாழ வைக்கும், வளர வைக்கும். எனவே தான் சொல்லுகிறேன், அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியப் பெருமக்களே, பெற்றோரே, நண்பர்களே, வாசிப்பை நேசிப்போம். இந்த புதிய ஆண்டில் இல்லந்தோறும் ஒரு நூலகத்தை உருவாக்குவோம். இல்லந்தோறும் நூலகங்கள் உருவாகட்டும், அது ஒரு பேர் இயக்கமாக நடக்கட்டும். இந்த கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி காட்சியை எல்லோருக்கும் கொண்டு போங்க. தமிழ் தேசம் எங்கும், தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடம் எங்கும் இந்த கருத்தை சொல்லுவோம், வாசிப்போய் நேசிப்போம், புத்தகங்களை வாங்குவோம், புத்தகங்களை பரிசளிப்போம், புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை, ஒரு கலாச்சாரத்தை நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்துவோம். தமிழ் சமூகம் உலகத்திலே சிறந்த ஒரு சமூகமாக உயர முடியும். என்னுடைய குடும்பங்கள், நம்முடைய கல்வி நிலையங்கள் இந்த புத்தக வாசிப்பை ஒரு பேர் இயக்கமாக கொண்டு செல்லட்டும். இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். சிகரம் கல்வி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.